ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் டான் தோஃபிக் ஒயிட்டி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மடகாஸ்கர் ஐலாண்டை பற்றியான டாப் டென் இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கைஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நானே இந்த வீடியோவை பற்றி போடும்போது நிறைய இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்டேன் நீங்களும் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மடகாஸ்கர் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா ஒன் ஃபிஃப்டி மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா உலகம் தான் இருந்துச்சு லாரேஷியா காண்டுவானா இப்படி ரெண்டாக தான் பிரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் டெக்டானிக் பிளேட்ஸோட கோலாறுனால என்ன புதுசாக அப்படியே கொஞ்சம் உலக வரைபடத்துக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு அதாவது இப்படி வந்துச்சு அதாவது குமரி கண்டம்னு ஒரு புது காண்டினென்ட் தோன்றுச்சு இப்போ இதில் இருந்து கரெக்டாக நைன்டி மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் குமரி கண்டத்தில் இன்னொரு ஒரு டெக்னானிக் பிளேட் மூமெண்ட்னால ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அதாவது சுனாமி இல்லைன்னா வாழ்க்கை அறிக்கை கரப்ஷன் இது ரெண்டு எதுவனால் நடந்திருக்கலாம் அதனால் என்ன ஆகுது குமரி கண்டம் வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருது இது அழிஞ்சதுனால என்ன ஆகுது இந்த ஆஸ்திரேலியாக்கும் மடகாஸ்கருக்கும் ஸ்டெயிட்டாக நடுவில் அந்த லேண்ட் ஒரு ஐலா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வே பார்த்த மாதிரி இருந்தது இந்த குமரி கண்டம் அதுவே ஃபுல்லாக அழிந்து விட்டது அதனால் மடகாஸ்கர் வந்து ஒரு ஐலேண்டாக மாறிவிட்டது ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஐலேண்டாக மாறிவிட்டது ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா அங்கே இருக்க அனிமல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அனிமல்ஸ்னால் நீங்கள் யோசிக்கலாம் என்னால் எனக்கு தெரியாத அனிமல்ஸாக மடகாஸ்கரில் இந்த நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அலக்டோ மொவிடா டாடுமே டான்ஸு அந்த அனிமல் இருக்கும் எனக்கே நீ கதை சொல்கிறியா எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு அதான் தப்பு இந்த நாலுமே இருக்காது எப்படி சொல்கிறது இங்கே ஜிராஃபும் இருக்காது ஜீப்ராவாக இருக்காது லயானும் இருக்காது அதுக்கப்புறம் வந்து என்னாதுன்னா ஹிப்போ போட்டமோஸும் இருக்காது அதையும் அங்கே இருக்கிறதுலே அதிகம் என்னதுன்னா லெமியூரும் ஃபோசா அது ரெண்டு மட்டும் தான் அதிகமாக இருக்குது அதுவும் லெம்யூரில் வந்து ஃபீமேல் தான் டாமினன்ட் அதிகமாக இருக்கும் எக்கச்சக்கமாக இருக்கும் லெமியூர் மூணாவது விஷயம் என்னதுன்னா மடகாஸ்கரை வந்து உலகத்தில் உள்ள ஏழு காண்டினோட சேர்த்து எட்டாவது காண்டினன்ட் என்று நிறைய பேர் அழைத்து வருகின்றனர் நாலாவது விஷயம் என்னதுன்னா மடகாஸ்கர் தான் உலகத்திலே மிகப்பெரிய நாலாவது ஐலாண்டு முதல்ல இருக்கிறது வந்து கிரீன்லேண்டு ரெண்டாவது வந்து நியூ கியூவினா தேர்ட் வந்து பார்னியூ ஃபோர்த் வந்து மடகாஸ்கர் வந்து இடம்பெற்றிருக்கு அஞ்சாவது விஷயம் என்னதுன்னா ஐநூற்றி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஜெயண்ட் லெமியூர் அப்படின்ற ஒரு மனித குரங்கு வகை வந்து அது வந்து கொரிலாவோட ரொம்ப பெருசா இருக்கும் அது என்னதுன்னா ஸ்க்ரீனில் உங்களே ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கு பாருங்களா உருன்னு அதான் அது வந்து மடகாஸ்கர்ல வந்து இருந்ததா சொல்றாங்க ஆனால் அது வந்து இப்போ வந்து எக்ஸ்டீம் டைச்சு எப்படி டைனோசர் அழிஞ்சிடுது அதே மாதிரி மனுஷங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால் அது அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மடகாஸ்கரில் வந்து ஆறு வகையான மனித குரங்கு என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆறாவது விஷயம் என்னதுன்னா உலகத்தில் இருக்க கெமிலியான் பாப்புலேஷன் வந்து பாதிக்கும் மேலே வந்து மடகாஸ்கரில் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க ஏழாவது விஷயம் அதுனா மடகாஸ்கரில் வந்து மடகாஸ்கர் பெரியவிங்கல்னு ஒரு ஃப்ளவர் இருக்குது அந்த ஃப்ளவர் வந்து எக்கச்சக்கமான மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஈவன் கேன்சர் கூட அதை வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மடகாஸ்கரில் வந்து பன்னெண்டாயிரம் வகையான டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க விஷயம் அதுனா மடகாஸ்கரில் இருக்கிற முக்காவாசி பீப்பிள் எல்லாமே ட்ரைபல் பீப்பிளாக தான் இருக்காங்க அந்த ட்ரைபல் குரூப்லேயே ரொம்ப அதிகமாக இருக்குது பீப்புள் கன்டென்ட் எதுனா மெரினா அண்ட் சக்கலவா இந்த ரெண்டு குரூப்பில் தான் இவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அதுனா மடகேசின்றத ஒரு லாங்குவேஜ் ஒன்பதாவது விஷயம் என்னதுன்னா மடகாஸ்கரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடிவந்த மக்கள் வந்து எந்த நாட்டில் இருந்து வந்தாங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா அதுக்கப்புறம் சுமட்ரா ஜாவா முதலிய நாடுகள்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்க தான் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நாள் கழித்து இந்த ட்ரைபல் பீப்புள் அதுக்கப்புறம் அப்படியே மக்களோட மக்களாக வாழ ஆரம்பித்தாங்க பத்தாவது விஷயம் என்னதுன்னா மடகாஸ்கரில் இவ்வளோ இருந்தும் டைவர்சிட்டி ஸ்பீஷீஸு எல்லாம் இருந்தும் மடகாஸ்கர் வந்து உலகத்திலே பன்னெண்டாவது போரஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது இதை பற்றி அறிவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மடகாஸ்கரை வந்து ஒரு டூரிஸ்ட் எக்கோ ஸ்பாட்டாக மாற்றினா மேபி அது கொஞ்சம் வளரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் தேங்க்யூ கைஸ்